ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஹலோ சிட்டியின் சினி உலா. ஜாடிக்கேத்த மூடியாக சிக்கிய பிக்பாஸ் நடிகை, அதாவது எஸ்ஜே சூர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு நடிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அடியெடுத்து வைக்கிறாரு. சில நல்ல படங்களையும் கொடுக்குறாரு. இப்போ தல தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் கொண்டாடப்படுற இரு துருவங்களுக்கு மிக முக்கியமான படங்களை கொடுத்தது இவர் அப்படின்னா மிகையாகாது. இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டு தான் வந்திருந்தாரு. இந்த வகையில் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் அப்படிங்கிற படத்தில் வெறித்தனமான வில்லனாகவும் நடிச்சிருந்தார். அதுக்கடுத்தது மான்ஸ்டர் அப்படிங்கிற படத்தில் வெகுளியான ஒரு கேரக்டராகவும் நடிச்சிருந்தார். அதன் பிறகு இந்த நடிப்பு திறமை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நம்ம வந்து ஹிந்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் கூட உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சுக்கிட்டு வராரு. அதையடுத்து செல்வராகவன் இயக்கத்தில் நெஞ்ச மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார். அவர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நடித்து முடித்தாச்சு. இருந்தாலும் சில பிரச்சனைகளால் அந்த படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் தாமதமாச்சு. 2021 கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த வகையில் முத்தன கத்திரிக்காய் எடுத்த இயக்குனருடைய இயக்கத்தில் கடமையை செய் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவர் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு. இவருக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையை. பிக்பாஸ் மூலிமா யாஷிகா அப்படிங்கிறவங்க எல்லாம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்தாங்க. ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லலாம். காரணம், இருட்டறையில் முரட்டுக்குத்து அப்படிங்கிற ஒரு படத்தில் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இவங்க இப்போ எஸ்ஜே சூர்யா கூட நடிக்க போகிறதால எல்லாரும் வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு விளையாட்டுத்தனமான படங்களில் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக நடித்தாகணும். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்களாம். 2011 சங்கர் அவருடைய இயக்கத்தில் எந்திரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமா இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சங்கர் அவர்கள் கொடுக்குறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவருடைய நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே இது திருட்டு கதை, என்னுடைய கதையை திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோர்ட்டில் கேஸும் போடுறாரு. அந்த கேஸும் முடிஞ்சிடுச்சு. இதனை எடுத்து 10 வருஷமாக அந்த கேஸுக்கு வந்து சங்கர் அவர்கள் பதிலளிக்கலை, நேரில் ஆஜராகலை. அதனால் பிடி வரண்டி இவர் மேலே பிறப்பிச்சிட்டாங்க. அதுவும் ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு பிடி வரண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நெட்டிசன்ஸ் வந்து வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க சங்கர் அவர்களை. இதை 2 நாளுக்கு அப்புறமா இந்த நியூஸை பார்த்துட்டு சங்கர் அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த நியூஸையே நான் 2 நாள் கழித்து தான் இப்போ பார்த்தேன். இப்படி ஒரு கேஸ் நடக்கவும் இல்லை, இந்த கதை திருட்டும் நடக்கலை, அவங்க சொல்கிற எந்த ஒரு ரூமரும் நடக்கவே இல்லை, இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 டே இருக்குது, டெஸ்ட் மேட்ச் இருக்குது, T20 இருக்குது, பல வகைகள் இருந்தாலும் IPL மட்டும்தான் நம்ம இந்தியன் ரசிகரை ரொம்ப புத்துணர்ச்சியிலே வச்சுருக்கோம். அதுக்கான காரணம் மும்பையும் சென்னையும் அப்படின்னே சொல்லலாம். சென்னை என்ன தான் 2 வருஷம் வந்து பேன் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அமைச்சிருந்தாலும் கூட கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்துட்டே தான் வராங்க. 2020 ஓரளவுக்கு கை கொடுக்கும், நம்ம தான் எப்படி வந்து டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் டோனி அவர்கள் பழி வாங்கிட்டார். அதுக்கான பழியை ஏற்றுக்கிட்டார். அதாவது நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், நிறைய டைம் கிடைச்சும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலை, அடுத்த முறை ஒரு பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் 2021 பிளேயர்ஸ் வந்து ஏப்ரல் மாதம் ஏலம் எடுக்க போகிறாங்க. இந்த ஏலத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் கேஸு, இந்த வயசான கோஸ்ட் எல்லாத்தையும் வீட்டுக்கு அமைச்சிட்டு யங் பிளேயர்ஸ் எடுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. காரணம், 2020 வயசான டீம் அங்கிள் டீம் சொல்லி சொல்லியே வெறுப்பேத்தி தள்ளிட்டாங்க. அதனாலேயே இன்னமும் தெரியல இப்போ யங் பிளேயர்ஸாக எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வருது. அதாவது IPL ஆரம்பித்ததுலேருந்து 2020 வரைக்கும் யார் அதிக சம்பளம் வாங்கியிருக்கிறா, 2008 2020 வரைக்கும் டோனி அவர்கள் தான் அதிக சம்பளம் வாங்கினதா ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. 137 கோடி இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. இந்த வருஷம் 15 கோடி, கிட்டத்தட்ட 152 கோடி வாங்கி முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, மேன் ஆஃப் த மேட்ச் நடக்கும் இல்லையா, மேட்ச் முடிஞ்சது பெஸ்ட் பவுலரு, பெஸ்ட் பேட்ஸ்மேனு, பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டையும் பிரித்து எடுத்துக்குவாங்க. இது ஒரு அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் வேறு இருக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும். அதுக்கடுத்து விளம்பரங்களையும் நடிச்சுக்கிட்டு வராரு. அதனால் கிட்டத்தட்ட 100 கோடிகளை வந்து வருஷத்துக்கு சம்பாதிச்சுட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2020 ரொம்பவே மோசமான ஆண்டு அப்படின்னா மிகையாகாது. அதுக்கு காரணம், வருமானமும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. சரி, படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓடிடியில் சின்ன சின்ன படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு ஓடலை. ஒரே ஒரு படம் சூரிய ரிப்போர்ட்டர் இப்படி ஒரு படம் மட்டும்தான் நல்லா ஹிட் ஆச்சு. இந்த வகையில் 1 வருஷத்துக்கு அப்புறமா தியேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. தியேட்டர் ஓப்பன் பண்ண உடனே மஜாப்பா மஜாப்பா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே வருது. மாஸ்டரில் தொடங்கி மாநாடு வரைக்கும் எல்லாமே தரமான படங்களாக இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த வகையில் ஏப்ரலில் 3 முன்னணி நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தி அவர்களுடைய ஒரு படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது, தேதியும் குறிப்பிடலை. அந்த படத்துக்கு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாவும் இதுக்கு முத தமிழ் சினிமாவுக்கு கால் எடுத்தும் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சிம்பு அவர்களுடைய மாநாடு.
இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது, மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இருக்குது, படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆப்போனண்டா நம்முடைய தனுஷ் அவர்கள் கர்ணனை எடுத்துக்கிட்டு வந்து நிறுத்துறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் களத்துல சந்திக்க போறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறா, யாரு தோல்வியை சந்திக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சமூக வலைதளத்துல கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம தமிழ் சினிமாவில் காலங்காலமாக வந்து வாரிசு நடிகர்லாம் நடிச்சுக்கிட்டு வராங்க, அவங்கெல்லாம் சாதிக்க முடியாத பல சாதனைகளை சிவகார்த்திகேயன் சாதிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துலேயே நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாரு. குறுகிய காலகட்டத்தில் தயாரிப்பும் செஞ்சிருக்கிறாரு. இந்த வகையில் நெல்சனுடைய இயக்கத்தில் டாக்டர் அப்படிங்கிற ஒரு படத்தையும் நடித்து முடிச்சிட்டாரு, அயலான் அப்படிங்கிற படத்தையும் நடித்து முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு படங்களும் 2021 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அயலான் அப்படிங்கிற படத்தில் ஏஆர் ரகுமானே இசையமைக்கிறாரு, எல்லாருக்கும் ஆச்சரியமும் படுத்துனாங்க. இந்த வகையில் அட்லி அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்த சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் டான் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்க போகிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்க போகிறாரு. டான் அப்படிங்கிற படத்துக்கு சிவகார்த்திகேயன் கோப்ரொடியூசராகவும் இருக்க போகிறாரு. இந்த நிலையில் டிக்கிலோனா அப்படின்னு ஒரு படத்தை சந்தானத்தை வச்சு ஒரு டைரக்டர் எடுத்தார், யோகி அப்படிங்கிறவர். அவர் இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்களாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே எல்லாம் காதை பிடிச்சின்னு உக்காந்துட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த டிக்கிலோனா அப்படிங்கிற படம் டைட்டில் மட்டும்தான் தெரியும், அந்த படத்தோட கதை என்னன்னு எதுவுமே தெரியாது. அது எப்போ ரிலீஸ் ஆச்சு, எப்போ தியேட்டர்லேருந்து எடுத்தாங்க எந்த தகவலும் தெரியாத நிலையில் எப்படி கதை கேட்டு சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாரு, ஒன்றுமே புரியாமல் ரசிகர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த டிக்கிலோனாவுடைய பார்ட் டூவாக இருக்குமா, இல்லைனா மிஸ்டர் லோகலுடைய பார்ட் 2 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மீமு ட்ராலும் போட்டு கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு வராங்க. எம் ரவி அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஹீரோ, ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மக்களுக்கு மட்டும் பிடிச்சவங்க கிடையாது, இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசருக்குமே பிடிக்கும். காரணம் என்னென்னா, இவர் மேலே பணம் போட்டால் காசு கண்டிப்பாக வந்துடும்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இவர் எல்லார் மனசுலையும் விதைச்சிட்டாரு. இந்த வகையில் இவருக்கு 2 இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு லவ்வியபுளாக நடிச்சிருப்பார், அந்த அளவுக்கு ஆக்ஷன்லாம் இருக்காது, கொஞ்சம் அப்படி சுட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம்னா பூலோகம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அமீர் டைரக்ஷன்லேயும் படங்கள் நடிச்சிருப்பார். இந்த வகையில் இவருடைய கரியரே 2 இன்னிங்ஸாக பிரிக்கலாம். இந்த 2வது இன்னிங்ஸை வந்து அடி தூள் அப்படின்னே சொல்லலாம், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ரீமேக் படங்களில் நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் வந்து இப்போது தனக்கான ஒரு தனி ஸ்பேஸையும் கொண்டு வந்து நடிக்க ஆரம்பித்தார், அண்ணனை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில் ரோமியோ ஜூலியட் நல்லா சிறப்பாக நடிச்சிருப்பார், அதுக்கடுத்து பூலோகம் நடிச்சிருப்பார், தனி ஒருவன் நடிச்சிருப்பார். இந்த வகையில் 25வது திரைப்படம் பூமி அப்படிங்கிற ஒரு படத்துலையும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் படு மோசமாக இருந்துச்சு, இவருடைய கரியரிலே மோசமான ஒரு திரைப்படம்னா பூமி அப்படின்னே சொல்லலாம். இதனை அடுத்து இப்போ பூலோக படத்தை இயக்கிய ஒரு டைரக்டர் கூட இப்போது வடசென்னை மையப்படுத்தின ஒரு கேங்ஸ்டர் படத்தில் நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த தகவல் வெளியான உடனே இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க வந்து பா ரஞ்சித் மாதிரியே வந்துட்டாங்கப்பா, வடசென்னை பேஸ் பண்ணி நடிக்கிறாரு, கண்டிப்பாக இந்த படமும் வெற்றி படமாக கொடுக்கும், ஆனால் பூமி படத்தில் வந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு எந்த ஒரு வசனமும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்காங்க. பாண்டியராஜ் அவருடைய இயக்கத்தில் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். அதனை அடுத்து சூர்யா 14 பேர் வச்சு ஒரு படத்தை இவர் இயக்க போகிறாரு. இந்த படத்தில் நிறைய முரண்பாடுகள் தொடக்கத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் அப்படின்னால நிறைய கூச்சல் குழப்பங்கள் இருக்கும். இந்த வகையில் சூர்யா 14 இந்த கூச்சல் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் வந்துச்சு. காரணம் என்னென்னா, மாஸ்டர் படத்துக்கு நல்ல ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, எங்கள் படத்துக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செல்லமாக கோச்சிக்கிட்டாரு. காரணம் என்னென்னா, மாஸ்டர் படத்துக்கு ஒரு ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்ல பில்டப்லாம் கொடுத்தாங்க. இந்த வகையில் சூர்யா 14 படத்தில் வந்து ஒரு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தலை, ஏன் என்னோடய படத்துக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுங்கடுன்னு இருந்திருக்கிறாரு. இந்த வகையில் இப்போ சமீபமாக இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் இணைஞ்சு நடிக்க போகிறதாகவும் தகவல் வந்துச்சு. அதனை அடுத்து ஒரு ஹீரோயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதாவது டாக்டர் படத்தில் நடித்த அதே ஹீரோயின் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு வரவேற்பு கிடையாது, ஒரு விளம்பரமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது சரத்குமாரும் நடிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. சரத்குமார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் கடந்த காலத்தில் வந்து சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது ஒரு வில்லனாக அறிமுகமாகிறாரு, பட்டையை கிளப்புறாரு, நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சிது, ஒரு நடிப்பு திறமைக்கு ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகளும் கிடைச்சிது, நல்லாவும் நடித்தார். இதனையடுத்து இப்போ சமீபத்தில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரோல் அப்படின்னே சொல்லலாம், ஒரு நல்லா பிரம்மாண்டமான ஒரு ஜெய்ஜாண்டிங்கான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. கடைசியில் ஒரு செத்தும் போயிடுவார் பாவம். சரி, இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யா 14 நினைஞ்சு நடிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். இதில் சூர்யாவுக்கு வில்லனாக நடிக்க போகிறாராம். 2020 எந்த ஒரு படமும் திரையிடப்பட முடியாத ஒரு சூழலில் இருந்தபோது சூர்யா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஓடிடியில் பெருசாக அந்தளவுக்கு பேசப்படுற ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையில் தானே ப்ரொடியூஸ் பண்ணி தானே நடித்த ஒரு படத்தை முன் வந்து ஓடிடியில் ரிலீஸும் பண்ணுறாரு. இதுக்கு தியேட்டர் உரிமையாளர்கள் கடும் விமர்சனமும் செஞ்சாங்க. காரணம் என்னென்னா,
நாங்கள் தியேட்டர் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொரோனா டைமில் எந்த ஒரு படமும் ரிலீஸ் பண்ண முடியல. கொரோனா கிட்டத்தட்ட முடிஞ்சிடும், தியேட்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு இதை நீங்கள் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக இவங்களை வந்து கண்டிஷன்லாம் போட்டாங்க. இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார். காரணமும் சொல்கிறாரு, ஏன்னா இந்த படத்தை நிறைய தடைக்கு அப்புறமா நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, எதோ பிரச்சனை வந்தாலும் என்னால் அதை தாங்கவும் முடியாது, அதனால இதை நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அன்னைக்கு தேதிக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா மாஸ்டர் படமும் சூரரை போற்றும் ஒன்றா மோதி இருக்கும். இருந்தாலும் மாஸ்டர் படம் கொஞ்சம் பொறுமை காத்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வகையில் அதாவது இந்திய அளவில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக பார்வையாளர் கொண்ட 2வது இடத்தை பிடிச்ச படம் அப்படின்னா சூரரை போற்றும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில் 1.5 வருஷம் கழித்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16-17 நாள்லேயே அதனுடைய உரிமத்தை அமேசான் பிரைமுக்கும் கொடுக்குறாங்க. அமேசான்லேயுமே கிட்டத்தட்ட டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பார்வையாளர்களை சந்திச்சிச்சு. இந்த வகையில் நிறைய வரவேற்பையும் பெற்றுச்சு. கிட்டத்தட்ட உலக அளவில் 66 மில்லியன் பேர் இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்திய அளவில் பார்க்கும்போது சூரரை போட்ட இந்த படம் பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கோடியில் புரளும் லலித்குமார் மற்றும் சேவியர் புருட்டோ இவங்க யாருன்னா மாஸ்டர் படத்தை தயாரித்த இணை தயாரிப்பாளர்கள். இவங்களுடைய காட்டில் தான் இப்போ அடமழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து எடுத்தும் முடிச்சாச்சு. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நிறைய சர்ச்சைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. காரணம், விஜய் அவர்கள் வீட்டில் ஐடி ரைடும் போச்சு. ஐடி ரைடு முடிச்சதுக்கு அப்புறமா வாத்தி கம்மிங் அப்படிங்கிற ஒரு பாட்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. யாருக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் வெறுப்பேற்ற மாதிரி அந்த சாங்கில் சில வரிகள்லாம் இருந்துச்சு. இதனையடுத்து விழா மேடைகளில் நிறைய பாராட்டி பேசினாங்க விஜய் அவர்களையும் விஜய் சேதுபதி அவர்களையும். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டிலே வச்சுருந்தா இந்த படம் எக்ஸ்பைர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி 50% சீட்டாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இருந்தாலும் விஜய் அவர்களை விட்டு ஓரளவுக்கு சிஎம் கிட்ட பேச சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரும் போய் பேசுகிறாரு. பேசும்போது சிஎம் அவர்களும் அப்படா விஜயே வீட்டுக்கு வந்துட்டார், நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவும் சொல்கிறாரு. வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா சில மணி நேரங்களிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அழுத்தம். யாரை கேட்டு 100% சீட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் பின்வாங்குறாரு அந்த வாக்குறுதியிலிருந்து. அதுக்கடுத்தது விஜயோட ரசிகர்களும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, படக்குழுவினரும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் படத்தை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு ரிலீஸும் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண நாள்லேருந்து கிட்டத்தட்ட 2 வாரம் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். தியேட்டரில் அடமழைங்க, தியேட்டர் ஓனரும் சந்தோஷப்பட்டாங்க, தயாரிப்பாளரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லாபம் அல்லோ அல்லோன்னு அள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 வாரம் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து சர்ச்சையாச்சு. தியேட்டர் உரிமையாளர்கள் அதுக்கு ஓகே சொல்லலை. காரணம், இன்னொரு 2 வாரம் போருங்க, அதுக்கடுத்தது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கனாங்க. ஆனாலும் ஓடிடிக்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க, இந்த தேதியில் நாங்கள் உங்கள் படத்தை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனால் வேறு வழியே இல்லாத அந்த படத்தை சொன்ன தேதிக்கு அமேசான் பிரைம்லேயும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த படம் வந்து வசூல் வேறு லெவல் அள்ளிடுச்சிங்க, அதாவது பாகுபலியை விட மிஞ்சிடுச்சு, இந்தியாவிலே முதல் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் கிளப்புன்னு கிளப்பிட்டு இருக்க நேரத்தில் சேவியர் பிரிட் அவர்கள் பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரிங்க அவ்வளோலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, ஏன்னா 100% சீட் ஆனாலும் பரவாயில்ல, 50% சீட் அப்படிங்கிறதால சொல்லிக்கிற அளவுக்குலாம் வரல, கிராஸ் சேல் பண்ணிட்டோம். அதாவது அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொன்னார் பாருங்க, விளக்கம், நாங்கள் சேலரி அதாவது நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம் கொடுத்தது போக, செட்டு போட்டு காசு போட்டு எடுத்ததெல்லாம் போக ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம், இவ்வளோ தான் வந்து இந்த படத்தினுடைய பட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காசு மட்டும்தாங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரடா விட்டார். இருந்தாலும் பல கோடி ரூபாய் லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கிசு கிசுத்துட்டு இருந்தாங்க. இந்த வகையில் இப்போது ஜேவியர் பிரிட்டோவும் இப்போ இன்னொரு இணைய தயாரிப்பாளரான லலித்குமார் அவர்களும் ஆளுக்கு 100 கோடி பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதனால் ஐடி கட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திணறிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு புருடா விட்டதாக தகவல் வெளியாயிருக்குது. அடங்கா தமிழன் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பரியரும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்தவர் தான் மாரி செல்வராஜ். இந்த மாரி செல்வராஜ் சின்ன வயசில் மிகப்பெரிய விஜய் அவர்களுடைய ரசிகராக, விஜய் படத்தை மட்டும்தான் பார்ப்பாராம், வேறு யார் படத்தையும் பார்க்கவே மாட்டாராம், அந்த அளவுக்கு விஜய் அவருக்கு மேலே வெறி கொண்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வந்துடுச்சு பொழுது, நிறைய புத்தகங்களை படித்ததுக்கப்புறமா பரியரும் பெருமாள் மாதிரியான படத்தை எடுக்கிற அளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு. இந்த வேலையில் இப்போ கர்ணன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்து முடித்தாச்சு. இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க, டீசரும் வெளியிட்டுட்டாங்க. இப்போது அவருடைய பழையங்கால நினைவுகளை அசை போடும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய பேட்டியில் இதை பற்றி பேசுகிறாரு. இதுமாதிரி ரசிகர் மன்றத்தில் நான் தலைவராகவே இருந்தேன், இந்த மாதிரி நான் தீவிர ரசிகர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இதை பார்த்த உடனே தலைவருடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைவா அடுத்த படத்தை வந்து விஜய் அவர்கள்கிட்ட கதை சொல்ல போகிறீங்க, அதுக்கான அடித்தளம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சியம் தள்ளிக்கிட்டு வராங்க. இந்த வகையில் விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து என்ன கருதுறாங்கன்னா, இவர் ஒருவேளை மாரி செல்வராஜ் தளபதியை வச்சு படம் எடுத்தால் இது தளபதி படம் மாதிரி இருக்குமா, மாரி செல்வராஜ் அவரும் படம் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பும்போது நம்ம ஆட்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மாஸ்டர் படம் மாதிரி இருக்குங்க, ஏன்னா மாஸ்டர் படம் பாதி தளபதி படம்
பாதி லோகேஷ் கனகராஜ் படம். அதனால தான் 3 மணி நேரம் நீண்டு போயிட்டு நம்மளை கொட்டையோட வச்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இவங்களுடைய காம்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி தள்ளிட்டு வராங்களாம். இதோட என்னுடைய கண்டென்ட்டும் முடிவடைஞ்சிடுச்சு. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சு. வேறொரு தலைப்பில் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புத்தோட சேஜே ஜெரி.